அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆல்போர்டு எடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஆல்போர்டு கூட நம்ம வந்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்க ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஓகேங்களா? இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். சிம்பிளான மெத்தட் தான், வித் உங்களுக்கு ப்ரூஃபோடு காமிக்க போகிறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கோ ஃபேஸ்புக் பேஜுக்கோ புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க, அடிக்கடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணி உள்ளே வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்போர்டு வந்து நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, 5 அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த 5 ஒரு நம்பர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இதை வச்சு ஏபிபிசிஎஸ்சியும் எடுத்துக்கலாம். இப்போ இது தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஒரு நம்பர் எடுக்கிறோம் ஆல்போர்டில். இன்றைக்கி வந்து ஏபி ஏசி பிசி இது கூட சேர்ந்து வர்ற எண், இப்போ 5 கூட என்ன சேர்ந்து வரும் அப்படின்றத நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 5 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 5 கூட என்னென்ன எண்கள்லாம் வரும்னா, இது வந்து ஒற்றைப்படை எண், ஓகேவா, 5. அப்போ இது கூட இரட்டைப்படை எண் சேர்ந்து வரும், 25, 45, 65, 85. அப்படியே அதை பிரட்டி வந்து 52, 54, 56, 58. இப்போ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு இதில் என்ன, நமக்கு இதில் என்ன உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடைக்கிது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதனால் என்ன லாபம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஆல்போர்டு வந்து இன்றைக்கி 5 ப்ளே பண்ண போகிறீங்க, ஓகேவா? இப்போ 5 வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, 5 வச்சு ஏபிசி ஆல்போர்டில் வந்து நீங்கள் 5 வச்சு ஒரு 10 ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, 10 ப்ளே பண்ணும்போது 30 எண்கள் வரும். சரிங்களா? 30 எண்கள் வரும்போது நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 360 ஆகுது, ஓகேவா? 360 வின்னிங் போக நமக்கு கைக்கு இன்றைக்கி எவ்வளோ நிற்கும் அப்படின்னா, ஒரு 640 கையில் நிற்கிதா? நல்லா பார்த்துங்க. இப்போ இதுவே வந்து இந்த 5 மட்டும் நம்ம எடுத்து ஆல்போர்டில் போடும்போது இந்த மாதிரி நிற்கிது. இதை ஏபிபிசிஎஸ்சியாக நம்ம விளையாடுறோம், ஓகேவா? இது வந்து ஏபிபிசிஎஸ்சியாக விளையாட தெரியாத யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், இது வந்து சிம்பிளான ட்ரிக்கு. இப்போ நீங்கள் 5 மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த ஆல்போர்டில் வந்து நீங்கள் ஒரு 8 நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா, 8 நம்பருக்கு பேர் என்ன திரும்ப இருக்கும், 8 பேரை அழகாக நான் எழுதி காமிக்கிறேன். 8 எடுக்கிறீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பேர், 8 கூட என்ன சேர்ந்து வரும் அப்படின்னா, இது வந்து இரட்டைப்படை எண்ணு, இது கூட ஒற்றைப்படை எண்ணு சேர்த்துக்குவோம், 1, 3, 5, 7, 9, ஓகேவா? இங்கே வந்து 0 வந்துக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, 4, 7, 5, 3, 1, இப்போது இந்த மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்னா, எல்லாம் போக உங்களுக்கு 640 கிடைக்குதா? இப்போ இதுவே நம்ம வந்து இதை வந்து ஏபிபிசிஎஸ்சி மெத்தடில் ஆடுறோம், இப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிச்சேன், ஓகேவா? இப்படி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே தான் வருது, ஓகேவா? இப்போ இந்த மெத்தடில் நம்ம ப்ளே பண்ணும்போது இதுக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே தான், சேம் தான் வரும். ஒருவேளை வந்து நமக்கு வந்து ஒரு செட்டு பாஸ் ஆகுது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 8 வச்சு போடும்போது 800 ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 835 அப்படின்னு அடித்தாங்கன்னா, 8 வச்சு நம்ம ப்ளே பண்ணும்போது இதுலேயும் கிடைக்கும், இதுலேயும் கிடைக்கும், ஓகேவா? டபுள் வின்னிங் வருது. ஸோ வந்து இதில் வந்து அதிக லாபம் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கலாம், ஓகேவா? இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு வந்து மேட்சிங் எண் இன்னும் கம்மியாக கிடைக்கும். இப்போ வந்து 1, 3, 5, 7, 9 எடுத்துருக்கோம்ல, அதை இன்னும் கம்மியாக எடுக்கும்போது நமக்கு வந்து லாபம் அதிகம் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டுக்குமே காஸ்ட்டு ஒன்று தான், ஓகேவா? இப்போ இதுக்கும் அதுக்கும் காஸ்ட்டு ஒன்று தான். இப்போ வந்து எக்ஸாம்பிள், 5 அடிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்போர்டில் வந்து 2 5 வந்தால் தான் உங்களுக்கு வந்து 2000 கிடைக்கும், ஓகேவா? இதுவே இந்த மெத்தடில் நம்ம ப்ளே பண்ணும்போது 8 5 இல்லைனா 8 3 இப்படி வர்றப்ப நமக்கு வந்து 2000 கிடைக்குது. அப்போ நமக்கு இதில் லாபம் அதிகம், 640 நான் ஆல்போர்டு அப்ளை பண்ணும்போது, இதில் ப்ளே பண்ணும்போது 1040 நமக்கு கிடைக்குது, ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இதை வந்து இது வரைக்கும் அடித்த ரிசல்ட்டு, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், ஓகேவா? சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 710 அந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு ரேண்டமாக தான் நான் அப்படி கை வச்சு ரேண்டமாக தான் சொல்கிறேன். 710 எடுக்கும்போது
நீங்கள் வந்து ஆல் போர்டில் ஏழு எடுத்துருக்கீங்க. அப்போ ஆல் ஏ போர்டு எடுக்கும்போது அதுக்கு என்னது, இது வந்து ஒற்றைப்படை, இதில் ரெட்டைப்படை என்ன வருது அப்படின்னா ஜீரோ வருது. அப்போ 70 வந்து நமக்கு வந்து பேர் வந்துடும், ஒரு வின்னிங் இருக்குது. அப்போ சில டைம் பார்த்திங்க அப்படின்னா சில இதில் ரெண்டு வின்னிங் வரும், ஓகேவா? அப்போ ரெண்டு வின்னிங் வர டைமில் நமக்கு வந்து டபுள் வின்னிங் நமக்கு லாபம் கிடைக்கிது. அது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். இது ஒரு மெத்தட், ஓகேங்களா? இது வந்து 100% வந்து ஆல் போர்டை வச்சு நம்ம ஏபிபிசிஎஸ்சி ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஓகேவா, இந்த மெத்தடு. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்ல போகிறேன். இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங்கில் வந்து பிக் நம்பர் ஸ்மால் நம்பர், ஓகேவா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ இன்றைக்கி ஷோவுக்கு வந்து நீங்கள் அந்த ஆல் போர்டு வந்து 5 கன்ஃபார்மாக வருது, 5 கூட வந்து மேட்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 8 வருது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நம்பர் வந்து நீங்கள் என்ன தெரியுமா நம்பர் கெஸ் பண்ணணும், சுமால் எண் கெஸ் பண்ணணும், ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்க முடியும். எதுக்கு அப்படின்னா, நல்லா பார்த்துக்கங்க, எப்போதுமே ரெண்டு பிக் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்மால் நம்பர் வரும், ஓகேவா? இப்படி தான் வந்து வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 5 7 2 அப்படின்னு ரிசல்ட் வரலாம். இதை நான் உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட்லேயே இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் 90% அடிக்கும், ஓகேவா? ஒரு சால் இது வந்து மூணுமே சின்ன நம்பரு, அதை விட்டுருங்க, ஓகேவா? மூணுமே சின்ன நம்பர், இதை விட்டுருங்க. இப்போ அடுத்து பாருங்கள், ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் வந்துருச்சா, ரெண்டு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர், இதே மாதிரி தான். இதில் இல்லை, இதில் வந்துருச்சு, இதில் பாருங்கள், ரெண்டு சின்ன நம்பர் ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், இதில் வந்து ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், ரெண்டு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர், ரெண்டு சின்ன நம்பர், இதில் ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், இது வந்து மூணுமே பெரிய நம்பர், இதில் ரெண்டு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர், இது ரெண்டுமே. இந்த மாதிரி மெத்தட், அதாவது எப்படின்னா, நான் கொடுக்குற வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ட்ரிக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், ஓகேவா? இது எல்லா நாளுமே ஒர்க் அவுட் ஆகுமானா, இப்போ நம்ம கொடுத்துருக்க நாட்கள் பார்த்திங்கன்னா சில நாட்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சில நாட்கள் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். இப்போது என்றைக்கு இது அடிக்கலையோ, இப்போ 2 நாள் அடிக்காமல் இருக்காங்க, அடுத்த 2 நாள் அது அடிச்சிருவோம் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணும்போது. இங்கே பாருங்கள், இதுலேயும் அடிச்சிருப்பான், இதுலேயும் அடிச்சிருப்பான், இதுலேயும் அடிச்சிருக்கான், இது அடிக்கலை, இதில் அடிச்சிருக்கான், இதில் அடிச்சிருக்கான், இதில் அடிச்சிருக்கான், இதில் அடிச்சிருக்கான், இதில் அடிச்சிருக்கான், இது அடிக்கலை, இது 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 அடிக்கலை, இது அடிச்சிருக்கான். ஸோ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் உள்ளது, கரெக்டாக அடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கான், ஓகேவா? இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், இது நீங்கள் நிறைய பேர் யார் யார் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க நிறைய பேர். இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கிங்க, அதாவது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ உள்ள அதாவது ஏபிபிசிஎஸ்சி ஏபிஏசிபிசி, இதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து இதில் எந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து நிறையா சம்பாதிக்கலாம்னா ட்ரிக், அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஒற்றைப்படை ரெட்டைப்படை, அதாவது 1 3 5 7 9, இது கூட வந்து நீங்கள் சேர்க்கும்போது 0 சேர்த்துக்கணும், 2 4 6 8 இந்த நம்பரை சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்து டபுள் வின்னிங் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சிங்கிள் வின்னிங் மேக்ஸிமம் மாட்டிடும், அதிகபட்சம் டபுள் வின்னிங் மாட்டும் சொல்லியிருக்கேன். இது எப்போ வந்து எல்லா நாளுமே ப்ளே பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் அது நல்லா அந்த போய் பாருங்கள், அதாவது என்றைக்கு அடிக்காமல் இருக்கணும் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கடைசி 2 ரிசல்ட் எடுத்துக்குவோம். இன்றைக்கி வந்து 0 நீங்கள் வந்து ஏ போர்டில் ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் வந்து இப்போ இந்த நம்பரில் வந்து நீங்கள் ஒற்றைப்படையாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒற்றைப்படையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் உள்ள இங்கே வந்து ஒற்றைப்படை, அதாவது இங்கே 1 வச்சுட்டீங்க, ஓகேவா? அப்போ பி ஒற்றைப்படை வச்சுட்டிங்க, இதை அடிக்கலை, 1 3 5 7 9 ஏ போர்டுக்கு வந்துட்டு பி போர்டு, இதில் ரெட்டைப்படை வரலை, அப்போ இது வந்து நமக்கு வந்து லாஸ், ஓகேவா? அப்போ இந்த நாள் நீங்கள் என்றைக்கு லாஸ் ஆகுதோ பார்த்துங்க, அடுத்த நாள் வந்து 0 வந்துருக்கு, 1 5 ஓகேவா? இதுலேயும் அடிக்கலை, அப்போ 2 நாள் அடிக்கலை, ஓகேவா? அடுத்து 3வது நாள் பாருங்கள், இதுலேயும் அடிக்கலை, ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ரெட்டைப்படை, ஓகேவா? இதுலேயும் அடிக்கலை. இப்போது கம்பல்சரி 373 ட்ராவுக்கும் 647 இதுக்கு வந்து கம்பல்சரி அடிக்கும். இந்த ஏபிபிசிஎஸ்சி ஃபார்மெட் இருக்குல்ல, ரெண்டே நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாள் வந்து வெறும் 3 செட்டு போடுங்க, ஓகேவா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5 செட்டு இல்லை 10 செட்டு போடுங்க. 2 நாளில் இது வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் யூடியூப் சேனலில் வீடியோ போகிறதே க்ளோஸ் பண்ணிட்டு நான் சேர்ச்சு யூடியூப்பை விட்டு நான் போயிடுறேன், ஓகேவா? யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போகிறதே ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் வந்து 2 நாள் அடிக்கலை அப்படின்னா பார்த்துங்க, 373 ட்ரா நம்பருக்கு 373 647 இந்த 2 நாள் மேக்ஸிமம், அது 2 நாள் இல்லை 3வது நாள் வச்சுங்க. 3 நாளுக்குமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் நாள் வந்து 3 செட்டு, அடுத்து வந்து 5 செட்டோ இதை பண்ணிங்க, அதுக்கடுத்துல வந்து 20 செட்டு கூட போடுங்க, ஓகேவா? தாராளமாக நீ நம்பி போடலாம், கண்டிப்பாக அடிக்கும், லாஸ் ஆகவே ஆகாது. அப்படி லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு என்ன நம்பர் ஈக்குவல் நம்பர் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இன்னொரு தான் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி
ஏபி ஏசி பிசி இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 4 6 8 0 இது கூட வந்து நம்ம வந்து ஒற்றைப்படை எண் வச்சுக்கணும். 1 3 5 7 9 நான் வந்து ரெண்டையுமே சொல்லியிருந்தேன்னா ரெண்டையுமே எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா லாஸ்ட் தான், ரெண்டுக்குமே ஒன்றுமே வராது. ஏதாவது ஒன்று மட்டும் தான் எடுத்து ஃபாலோ பண்ணும், எது அடிக்கலையோ அதை தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாளையிலேருந்து இது எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, இப்போ வந்து 374 ட்ரா நம்பர்லேருந்து இந்த மெத்தடை 2 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், 100% அடிச்சிடும். இப்போது இதில் பாருங்கள், இரட்டைப்படை எண்கள் இங்கிட்ட வந்து ஒற்றைப்படை எண் வருது. இது எப்போ கடைசியாக அடிச்சிருக்கான்னு பார்க்கும்போது இந்த அடிச்சிருக்கா பாருங்கள். இப்போ இதில் எடுத்துக்கலாம், இதில் வந்து 6 இங்கே இருக்கா, 6 கூட 8 3 3 தான் இருக்குது பாருங்கள், 6 நேரம் இங்கே 3 வந்துடும். அப்போ இதில் ஒரு வின்னிங் தான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த எங்கே சொல்கிறோம், இந்த 0 இருக்கா, இப்போ 0 இருக்க இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 0 இங்கே இருக்குது, 0 நேராக கீழே 1 வந்துடும், அடுத்து வந்து 3 வரும், அடுத்து 5. ஓகேவா, அப்போ ஏபிலையும் வின்னிங் இருக்குது, ஏசிலையும் வின்னிங் இருக்குது, இது டபுள் வின்னிங். ஓகேவா, அதுக்குள்ளே 0 2 0 இதில் இல்லை, அடுத்து 1 7 7 ஓகேவா, இதெல்லாம் இல்லை, 9 3 4 இங்கே பார்த்து 9 3 4 இப்போ 3 நாள் அடிக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த நாள் டான்னு தூக்கி வச்சுருக்கலாம். 3 நாள் கேப் போட்டு இந்த இடத்துல அடிச்சிருக்கான் அப்படின்னா அதே மாதிரி இங்கே 3 நாள் கேப் போட்டு இந்த இடத்துல அடிப்பான். அந்த மாதிரி ஃபார்மெட் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து பிளான் பண்ணி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். எல்லா நாளுமே அடிப்பான் அப்படின்றது இங்கே ஆட்டமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லியுமே ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகும், இதுதான் விஷயம். ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி அதிகமாக வினி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல்.